இது வரைக்கும் நம்ம வீட்டில் ஒரு தடவை கூட இப்படி ஒரு லாலிபாப் வந்து செஞ்சுருக்கவே மாட்டீங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் கிடைக்குமா, நம்ம வீட்டு கிச்சன்லேயே இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் லாலிபாப் சிக்கன் நம்ம மாஸ்டரை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். நான் இப்போது ஒரு அரை கிலோ அளவுக்கு லாலிபாப் சிக்கன் வாங்கியிருக்கேன். இந்த லாலிபாப் வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு லாஸ்ட்டில் நம்ம மாஸ்டர் வந்து கட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ லாலிபாப் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நாலஞ்சு பற்கள் பூண்டு, அது கூடவே இஞ்சி சேர்த்துட்டு இந்த மாதிரி நச்சு அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ். இது கூடவே பாதி லெமனை வந்து இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து தனியாக எடுத்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா சிக்கன் துண்டுகளையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு தண்ணியை நல்லா வடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எல்லா பீசஸையுமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கைகளை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ரெண்டு பக்குவமாக செய்வாங்க. ஸோ முதல் ப்ராசஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். வீடியோவை வந்து இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு மணி நேரம் இல்லாட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம இதை ரெஸ்ட் விட்டுறலாம். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா இழுத்து நமக்கு சூப்பராக வந்து ரெடியாகிருக்கு. இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். இது கூடவே ஒரே ஒரு முட்டையை மட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, முட்டை, இது ரெண்டுமே வந்து கடைசியாக நம்ம செய்ய போகிற டைமில் தான் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும்போது அதோட பக்குவம் வந்து நமக்கு சரியாக கிடைக்காது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் ஆயில் வந்து நல்லா மூழ்கிற அளவு இருக்கணும். லாலிபாப் சிக்கன் எல்லாமே இந்த மாதிரி நிற்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் எத்தனை பீஸ் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக வச்சுட்டா பெரட்டி எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் நான் அஞ்சு பீசஸ் மட்டும் இதே மாதிரி வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சிக்கன் வந்து ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 75% நமக்கு வெந்து வந்தால் போதும். நம்ம இன்னொரு தடவை நம்ம இதை வந்து குக் பண்ணுவோம். ஸோ அதனால் இதை வந்து இந்தளவுக்கு வந்ததுமே இதை நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலிருந்து. இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா சிக்கன்களையுமே நான் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. சின்னதாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவாக கம்மி பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே தேவைப்படுற அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா சிக்கனையுமே இது கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் தான் செய்வாங்களாம். ஸோ அதனால் இந்த மாதிரி செய்து காட்டினாங்க. இந்த மாதிரி சாஸ் போட்டு செய்யும்போது தான் பார்க்கும்போதே ஷைனிங்காக அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவ்வளவெல்லாம் நான் இதை செய்யலையே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போல்லாம் நான் சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி தான் செய்கிறேன். லாஸ்ட்டில் வந்து எப்படி நம்ம லாலிபாப் கட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வீடியோவை வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. அப்படியே நம்ம இப்போ லாலிபாப் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து லாலிபாப் வந்து கடையிலேயே கட் பண்ணி வாங்கினோம்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும். சரி, வீட்டிலேயே நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பெரிய துண்டு பகுதியை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்படியே மடக்கி சுருட்டி கீழே எடுத்து விடணும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அழகான லாலிபாப் நம்ம வீட்டிலேயே நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சிம்பிளான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.